என்னயா பண்ண ஒரே வாடை அடிக்குதே என்னைக்கு போட்டதே யோ விடிங்காலில 5 மணிக்கு போட்டதியா பண்ண வாடை அடிக்குதே உன் வாய் வாடை அடிக்குதே பல்லாண்டே அண்ணனுக்கு சுட்டணி குடுற வாயை கொப்பளிட்டான் என்ன இன்னைக்கு பிசினஸ் ஒரே டல் ஆகுதே என்னடா ரேசா இன்னைக்கு ஏய் சுபாகர் சிங்கிள் டபுளடா சிங்கிள் என்ன வரப்பையெல்லாம் இன்னைக்கு எல்லாம் சிங்கிள் சிங்கிள்ன்றா ஒருத்த கூட டபுளே கிடையாதா நான் போடா போடு போடா போடு பாத்து நிக்கிறே காலையில இருந்து கல்லா பட்டியாண்ட வந்து குந்திங்களா போடுமாயா இன்னமே பேச்சு பேசுற கட்டவள விட கல்லா தாண்டி முக்கியம் பெருத்த கட்டிங்கப்பா போவாடு தான் பெருத்த எழுதி வச்சிருக்க பவ்வால் கறி காடை கட்லட் தவடால அரு செஞ்சி இல்லாட்டி விட ஓசோடா தான் என் பெருசா கேது ஏயா போறேன் வச்சு நிக்கிறியே உள்ள ஒரு ஐட்டமா இருக்குதாயா ஏய் ஏமா கூவற அக்க பக்கத்துல என்ன காக போறான் இப்படி போடி ஏதே வச்சாலாண்டி ஒரு சிங்கிள் டீ ஆவது விக்குது என்னடா புள்ள கொஞ்சாதி சமைக்கு என்ன செய்வானே பிரவ யோசனை பண்ணியாயா ஒரு 5 ரூபாய் தள்ளு ஏண்டா பல்லாண்டே இதா இவ ஊர் நிலவரம் தெரியாம பேசி நடக்கறா 4-5 மாசமா எல்லா டீ கடைய வியாபாரம் இல்லாம பட்டு நடக்குது இந்த நேரத்துல 5 தள்ளு 10 தள்ளு நிக்கிறேன் கம்முனு போய் ஒரு சிங்கிள் டீ அடிச்சு போடுமே வாங்குற டீயை ஜவையா குடிப்பா அதோட விஷத்து குடு ஏண்டி ஒரு பொஞ்சாதி பத்திர பேச்சடிதே உனக்கு நான் மூணு முடிச்சு போட்ட மாதிரி என்ன ஜோட்டால அடிக்கணும் அத்தான் கால்ல போட்டு நிக்கறியே எத்தனை அடி எடுத்துக்கோ ஒருத்தன முன்னால கரதலாம் கொட்டிங்க தெரியுமா என்ன கன்னிமா என்ன மாதிரி டீ கடடிதே ஜபார் இந்த மாதிரி சூடா இருக்கறப்பலாம் இந்த மாதிரி போட்டோ பாத்திடு அவ பார் அந்த இடத்துல பறகுறா அவ முட்டி போட்டு பாந்துறான் வாழ்க்கைனா இப்படி தான் கமாலா ஓட்டினா ஏண்டா பல்லாண்டே டீ ஆத்ரா இங்க என்ன கவனிப்பு பேமாரி பையா ஏமே இன்னைக்கு ராவு ஆட்டம் பாத்துக்கலாமா கன் ஃபைட் காஞ்சனான ஒரு படம் வந்துறான் அதல பொம்பளைங்க எல்லாம் கட்டி புரளறாங்க பொம்பளைங்க கட்டி புரண்டா நாயே நீ போ அட ஆம்பளைங்க எல்லாம் கட்டி புரளறாங்க நீயே வாடி ரெண்டு ஹோல் குடுப்பா டீ கடையில ஓவரா எவண்டா அவன் யோ யாரையா அவனாங்கறதே யாரா அவன் என்னன்றீங்கப்பா இந்த காட்டடா இருக்காத இல்லடா இல்ல 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 ஏய் நீ நீ அப்பா சாமி இல்ல நான் அப்பா சாமி தான் ஆமா நீங்க தாண்டா ராமு இவர தெரியல பாலி புள்ளையார் பந்தாடுவமே அவனோட கவர் போடு பாலியா நான் யாரோ நினைச்சு நான் தப்பா பேச கோசியாதீங்க அஞ்சாம் கிளாஸ்ல அழகா விட்டு போனீங்க எங்க ஆடி இருக்கியா கோடியில இருக்க மாடி வீட்டுல தான் எங்க வாழ்க்கைய பத்தி எதுவும் கேட்காதரா மாடி வீடு தான் வேளா வேலைக்கு சோறு தான் ஆனா கையில தான் காலெல்லாம் கிடையாது கரெக்ட் பாடி விட்டு ஏழைன்னு கேள்விப்பட்டிருக்கியா அது நான் தான் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாள் வந்துருக்கீங்க வெளியே நின்று பேசிக்கிறீங்க உள்ள வந்து குஞ்சு பேசுறேன் ஏய் ஸ்டேஜ்ல வா ஒத்துவே கடந்துட்டு கடந்துட்டு டேய் நீ எங்களோட எவ்வளவோ பெட்டர் அம்மா நீ கூட தான் கையில காசு இல்லாம இருந்த எப்பரா இவ்ளோ பெரிய டீ கடை வச்ச அது ஒரு பெரிய கடடா இத மாஸ்காஜோட போய் இப்படி போய் இவ்வளவு புடிச்சேன் இந்த கைது தான் என் சம்சாரம் எங்க ரெண்டு பேருக்கும் சைதாபேட்டல கல்யாணம் ஆச்சு அந்த கையோட தேன் நிலவுக்கு என்ன பண்ண தண்டார்பட்டிக்கு எகிறேன் தண்டார் பேட்டல தேன் நிலவு நல்லா இருக்கு பேடா படிச்சோரா இருந்தது அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு சமுத்திரக்கார ஓரமா நடந்துட்டு போனா கத்தி வாங்குவது அங்க வவா கடை வடிவாளி சொல்லி அவன் தான் இவங்க மாமன் எங்கள விருந்து கூப்பிட்டுனா சாப்பிட்டு பார்த்தா ராத்திரி 12 மணி ஆச்சு தூங்க மாறல தூங்க மாறல இடையில இப்படி மூச்சு பார்த்தா கண்ணுல ஒரு இரும்பு பொட்டி தெரிஞ்சது அவன் நல்லா சில்ற உள்ளவன் பார்த்த ஒட்ச இரும்பு பொட்டி உள்ளங்கற மால தள்ளி நின்னுட்ட நீ இரும்பு பொட்டிய உடைச்ச என்ன இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறவன் இதெல்லாம் நான் பல்லாடியே செய்வேன் அப்புறம் அப்புறம் என்ன திருட்டு பணத்துல டீ கடை அதுல என்ன விசேஷம் கலா கேட்டாதான் சொல்லுவியா கேள என்ன விசேஷம் முதல் முதல் புச்சா இந்த டீ கடையை தரகிறப்போ முதல் முதல் யார் சிங்கிள் டீ வாங்குறாங்களோ அவங்களுக்கு கால் சவரன் உட்டை கால் சவர இன்னோ கும்பு தெரியுமா அந்த கும்புல முண்டி வச்சு இந்த எச்ச பையன் யாரு என் பொஞ்சாதிக்க என் மாம அவாசி முட்டாயா அந்த கால் சவரத்தை இது எங்களுக்கு தெரியாம போச்சு ஏமா நின்னு நகரா ஸ்நேகிதனுக்கு வந்திருக்காங்க உள்ள போய் பரோட்டா சால்னா ஏதாவது இந்த எடுத்துருவாமே மார கட்டைக்கு உள்ள பரோட்டா வேற சால்ல வேற எங்க ஆக்கிது என்னடி மரியாதை இல்லாத பாத்தியா சரி வந்தவங்கள நம்ம சும்மா விட்டு முடியுங்களா என்ன சாப்ற நீ டேய் சால்னா சால்னா ஏண்டா பறக்குற இன்னொரு நாளைக்கு சாவகாசம் ஆகும் அட வந்ததுக்கு ஒரு ரெண்டு டீயாவ சாப்பிட்டு போங்கடா சரி பலாடு ரெண்டு சிங்கிள் கீதா எங்கடி ஊருக்கு போயிருக்காளா என்னது ரெண்டு மாசமா முழுதா மறக்கியா சேச்சே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத இளம போய்டும் வா நம்ம சங்க கட்டட கார்ப்பரேஷன் சார் இன்னும் கட்டலையா ஓஏ நான் உடனே கட்டிட சொல்றேன் ஓகே ஓ யாரே ஜானகிய யாரா இருந்தா உங்களுக்கு என்ன நான் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு பா உட்காருங்க ஒண்ணும் இல்ல நம்ம ராமுவுக்கும் மாலிக்கும் செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணுமா நான் கூட கேட்காதீங்கடான்னு சொன்னேன் ஆனா அவங்க தான் ஒரு சல்லி காசு கூட தர மாட்டேன் ஏ ராமு முதல்ல நான் சொல்றத செய் எங்க சங்க கட்டட கார்ப்பரேஷன் டாக்ஸ கட்டிட்டு வா அதுக்கு வேற ஆள பாருங்க சங்கம் நடத்துறீங்க சங்கம் அவவே இங்க சோத்துக்கே பறக்குறா இருக்கட்டும் நான் ஒரு நாளைக்கு இந்த வீட்ல தவேல அடிக்கிறேன்
அவனுக்கு ஏதோ தவையல அடிக்கணும்னு ஆசை போல இருக்கு. அடிக்கட்டமே. டேய் மாமி, நீ யாவது கட்டிட்டு வாடா. குடுங்க, குடுங்க. மாலிக்கு பர்க்கற டிமாண்டுக்கு பணத்தை இவன் கையில கொடுத்த நிச்சயமா கார்ப்பரேஷனுக்கு போய் சேரார். பேசாம அத கிட்டே கூட நானே கட்டிறேன். பொடிக்கடை இல்லையா? சிதபா, குடி வரீங்களா? இருடா, உங்களுக்கு ஆண்டவனா பார்த்து தான் தைரியத்தை கொடுக்கணும். கர்மம், கர்மம். என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? என்ன இவனுங்க? ஒரே அடியா சலிச்சுக்கறானுங்க. இந்த வீட்ல இவங்க எல்லாம் என்ன வேலை செய்யறானுங்க? வேளை வேளைக்கு கொட்டிக்கறானுங்க. அது ஏதோ தரித்திர பசி நல்லா தின்னு தொலைக்கறாங்க. ஊழியட்டம். நீ சொல்ற மாதிரி வேலையும் செய்யலாம். நான் உண்மையாவே சொல்றேன், என் தம்பி மணி ஒருத்தன் தான் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யறான். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ரவி ரப்பர் பிளான்டேஷன்ஸ்ல வேற நான் 2 லட்சம் ரூபாய் ஷேர் போட்டுருக்கேன். நான் சங்கத்தை கவனிப்பனா வீட்டை கவனிப்பனா ரப்பர கவனிப்பியா? ரொம்ப கஷ்டம்டா. வேற வழியே இல்ல. எனக்கு உதவியா இருக்க உடனே ஒரு லேடி செக்ரட்டரி தேவை. நீங்க என்ன செய்றீங்க? பேப்பர்ல நம்ம வீட் அட்ரஸ் கொடுத்து நல்ல நச்சாட்சி பத்திரங்களோட ஒரு பெண் காரியதரிசி தேவை அப்படினு விளம்பரம் கொடுத்துடுவாங்க. இப்பவே கொடுத்துறேன். அப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு என்ன சம்பந்தப்பட்ட வேலையா நீங்க வெளிய போறதுனால இந்தாங்க உங்க பேட்டா 1 ரூபி. இவள தொட்டு தாலியும் கட்டிட்டு இப்ப பேட்டாக்காக இவகிட்டயே கையேந்தி நிக்க வேண்டியிருக்க. இது நல்லா இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். அவள பொறுத்த வரைக்கும் ஐ அம் எம்ப்ளாய்ட் அஸ் எ ஹஸ்பண்ட். என்ன புருஷனை வேலைக்கு வச்சிருக்கற. கவலை விடுறா, நாளை பத்தி நினைக்காத. நேத்த மறந்த இன்னைக்கு அனுபவி. சும்மாடா, நான் என் தங்கச்சி பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் நல்லா மாட்டினீங்கடா பாத்துல. இந்தப்பா ராமு, உன் பேச்சு கட்டுப்பட்டு தானே ஒண்ணாம் தேதி பணம் கேட்க வராம இருந்தேன். இப்ப என்ன சொல்றான் அந்த பைய பணத்துக்கு? இருப்பா, இத பாரு. அடுத்த மாசம் ஒண்ணாம் தேதி இவன் வரலைனாலும் நான் வந்து பணத்தை தரேன். நீ எவ்வளவுடா கொடுக்கணும்? கடைசியா 75. இன்னொரு 25 எடு. 100 வாங்கிக்க. ஆள விடுங்கப்பா. இன்னைக்கு நாட்ல எவன் சில்லறைக்கு தகராறு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கலகலமா இருக்கு. நீ ஏன் கண்டு கவலைப்படுற? எங்கயா பணம்? என் ஃப்ரெண்டு ஏயா, பணம் கேட்கறதுக்கு ஒரு வேலை நேரமே கிடையாதா? கண்ட நேரத்துல வந்து புந்தர வேண்டியதா? எடியா பணத்தை, உனக்கு என்னையா பணத்தை? நான் மாசம் போட்டா கரெக்டா வட்டி கட்டுற உன் தைரிய அசல் கேக்குற. கண்ணிமா பிளேட் எடு. வர வர நிம்மதியே எல்லாம் போச்சுப்பா. நீ எங்கடா வந்த? நாங்க ரெண்டு பேரும் பார்க்கல குஷா இருக்கலாம் வந்தா வீட்டுக்காரன் துரத்தினாப்பா. நம்ம ஸ்னேகிதாருமே அன்னி கடைக்கு வரல அவங்கதான். இன்கேஸ் அதானா நாங்களும் ஜாலியா பார்க்ல இருக்கலான்னு வந்தோம். மாட்டிக்கிட்டோம் கடைக்காரங்கிட்ட. எங்க போனாலும் தரத்துறப்பா. காசு இல்லாதவன் மனுஷனே இல்ல. தண்ணி குடிச்சிட்டு வரேன். நானே கூலி இல்லாம சுமந்து வித்து குடுக்கறேன். வித்தா குடுக்கற நீ வீணா போறவன. மூஞ்ச பாரு. அய்யோ, பழத்தை திட்டிட்டு போன உரிச்சி இதெல்லாம் போட்டிருக்கிய. தூக்கு. அட தூக்கண்டா. காத்துக்குடி.
பைத்தியக்கார உலகம். இந்த உலகத்தில் ஏமாத்துக்காரன் தான் பிழைக்க முடியும். நான் திருடினது வேட்டி வாங்கிக் கொள்வதற்கா அல்லது வீடு கட்டிக் கொள்வதற்கா? வயிற்றுக்கெல்லாமல் வாடும்பொழுது ஒரு பழத்தை எடுத்தேன், அதற்கு பரிசு அடி உதை. பைத்தியக்காரன் ஒரு சீப்பு பழத்தை திருடுகிறான், உலகம் அவனுக்கு பயப்படுகிறது, அவனை மன்னித்து விடுகிறது. சரி, இனி நாமும் வேறு வழியை கையாண்டால் தான் பிழைக்க முடியும். நடக்கிறதே ஒரு தனி அழகு சார். இந்த மாதிரி உருப்படி நம்ம கிடைக்கணுமே மிஸ்டர். எல்லாம் பணம் செலவு பண்ணா கிடைக்கும் சார். கிடைக்குமா? சக்சஸ். இன்று முதல் நானும் ஒரு ஏமாற்றுக்காரன். குமரகுரு, என்ன சார்? இந்த புஸ்தகத்தை கொண்டு டேபிள் மேல வை. ஆகட்டும் சார். ஏ பசங்களா, சி குரங்கே, உட்காருங்கடா. வாத்தியா வராரப்பா. எங்கடா? அட்னன்ஸ் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட போயிருக்காங்க. அப்ப அது படியேறி வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகுண்டா. ஏய், இன்னைக்கு என்ன பாடம்? திருஞான சம்பந்தர் திருமணம் படலாம். எந்த பக்கத்துலடா? 48வது பக்கத்துல கடைசி பேரா. அடடே, ஏன்டா கேக்குற? பேசாம இருங்கடா, ஒரு வேடிக்கை நடக்க போகுது பாருங்க. படிப்பு அக்கறை இல்ல சார். இக்கறை நடுவுல ஆறு. என்ன ஆறு? பாத்தியாரு. அப்ப உனக்கு ரொம்ப புத்தி வந்துடுத்து, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். எங்க அம்மா கூட அப்படிதான் சார் சொல்றா. அப்ப இன்னைக்கு எந்த பாடம்? திருஞான சம்பந்த திருமண படலம் சார். சிவா சிவா, திருமண படலம். அதான் அதான் சார், 48ஆம் பக்கம் கடைசி பாரா சார். தெரியும் தெரியும். சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்ப ஆண்டார் நம் புத்தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். உடனே ஹனுமானவர் சீதா பிராட்டியாரை தேட சமுத்திரத்தை தாண்ட ஆகாயத்தில் கிளம்பினார். ஏண்டா சிரிக்கிறீங்க? திருஞான சம்பந்த திருக்கல்யாணத்துல அனுமார் எங்க சார் வந்தார்? அவர் ஏன்டா இங்க வர்றார்? இப்ப படிச்சீங்களா சார்? சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பாண்டார் நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வரப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். உடனே ஹனுமாரானவர் பாடத்துல ரொம்ப வேடிக்கையான சம்பவம், அத நான் ரொம்ப ஆச்சரியம் ததும்பும்படியா சொன்னேன். பையன்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இவ்வளவு கலாட்டம் இல்லாத பார்த்துக்காங்க. சபாபதி வாங்க, இப்படி வா. இந்த வேலை செய்தது யாரு? எந்த வேலை சார்? இந்த நாலு பக்கம் காகிதத்தை சின்ன கழுதை எது?
நீ செய்திருக்க மாட்டேன். யார் செஞ்சா? ராவ் சாய் பூமாவன் யாருக்குடா பயப்படணும்? தைரியமா சொல்லு. இவன் தான் சார். யாரு? மீசக்காரனா? ஆமா சார். அவன் செய்வான். உங்களை அப்பே வாடான்னு கூப்பிடப்படாது. இந்த மாதிரி சாருன்னு தான் கூப்பிடணும். வாங்க சார், வாங்க. ஏண்டா தடி பயல? என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஈன்னு இழுக்கிற? சீ, வாய மூடு. மூணு பிள்ளை பித்தாச்சு, மூணு வருஷம் போன அதுகளும் இந்த காசுக்கு வந்துடும். வெட்கமில்ல. மன்னார் சாமி மன்றோல். என்ன சார்? என்னன்னு இந்த சின்னச்சாமி முதலியாரியா கேக்குறேன். டேய், இந்த சின்னச்சாமி முதலியாருக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு முன்னாடி போன முட்டாள்களை கட்டி தெரிஞ்சுக்கோ. என்ன சார் ஆயிடும்? என்ன ஆயிடுமா? இடி இடிக்கும், மின்னல் மின்ன, மழை பொழியும். உண்மையை சொல், ஏன் அடிக்கிறே? இல்ல சார், நீங்க தான் குடை பிடிச்சிருக்கீங்களே. மழை எப்படி உங்க தலையில பெய்யும்னு யோசிக்கிறேன். எங்கடா குடை பிடிச்சிருக்கேன்? அங்க சார். எங்க? அங்க பாருங்க. தமிழ் பாத்தியா? ஏண்டா இது யார் வேற? இவ சார். இல்ல சார், நான் அவனை சொன்னேன்னு அவன் சொல்றான் சார். யாரா? யாரு யாரா? ஒரு பையன் உண்மையை சொல்ல மாட்டீங்க. எல்லா பையன் பெஞ்சு வேற எழுதிருக்கோம். ஏ ராம் சாஹிப் போனே, ஒண்ணுதானா நீ போய் நில்லு. ஏண்டா நான் சொல்றேன், ம் நில்லுடா. எவ்வளவு நேரம் ஆனாலும் உண்மையை சொல்ற வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியதுதான். பாடம் நடத்த முடியாது சார். யார் செஞ்சாலும் தப்புதான் சார். அதை நான் கண்டுபிடிச்சு சாயந்தரமா சொல்றேன் சார். நீங்க பாடத்தை சொல்லுங்க சார். ஹெட் மாஸ்டர் வந்துற போறாரு. நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா சொல்றேன் சார். சரி, இறங்குங்கடா குரங்குகளா. டேய் சுப்பிரமணியம், பாடத்தை படி. சிவகுமார் அனந்தஞானம் வந்துட்டா. ஏண்டா ஓடுற? நிறுத்தி முள்ள படி, ஒவ்வொரு எழுத்தும் புரியணும். சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பாண்டார் நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். பிள்ளையார் என்பது யார்? தொந்தி கணபதி சார். தொந்தி கணபதியே இல்லடா. பிள்ளையார் என்பது இங்கே திருஞான சம்பந்த பிள்ளையை குறிக்கிறது. பிள்ளை என்ற பதத்துடன் மரியாதையை குறிப்பதற்காக யார் என்ற பதத்தை சேர்த்து பிள்ளையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இன்னொரு தரம் படி. சிவகுமாரரான திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண மண்டபத்தில் வீற்றிருந்தருளினார். நம்பி தம் புத்திரியை பிள்ளையாருக்கு வலப்பக்கத்தில் கொண்டு வந்து இருத்தினார். எதிரிகள் நடி நடுங்கி துடித்திட வீட்டினன் பல்லை கடித்தனன் அரணராவின் எடுத்தனன் பீமன்களை பீமனாகப்பட்டவன் கதையை கரத்தில் ஏந்தினான். பீமசேன மகாராஜ மாதிரியே இருக்குதுங்களே சார். உணர்ச்சியோட சொன்னா அப்படித்தான் இருக்கும். இல்ல, பீமசேன மகாராஜ போலவே இருக்கிறீங்களேன்னு சொன்னேன். இப்ப என்னடா பார்த்த? பத்து வருஷத்துக்கு முன்னால பாத்துருக்கணும். செத்து போனானே பியும் சிவசாமி, அவனை போய் கேளு, விஷயம் புரியும். உங்க முகத்துல பாவம் பேசுமாடா பேசு. இதுபார் சந்தர்ப்பானுசாரம் பாவம் படார் 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 மாறும். முகத்துல மீசே இருக்குதுங்க சாமி, மீசே. ஏன் முகத்திலயா? ஆமா. பரிகாசம் பண்றியா? பாருங்க எப்படிடா பாக்குறது. இந்தாங்க. அமாவாசையில போறது அல்பாயசுகளா? எந்த அயோக்கிய பயிற்சி இது? சபாபதி சொல்லு. அத சொன்னா எனக்கு ஆபத்து வந்துடும் சார். சொல்ல மாட்டேன். இப்படியே ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் என் முகத்தை காட்டி எந்த அயோக்கிய பயிற்சியானோ அந்த பயலை இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே திரும்பாத வழி செய்யாண்டி போனா என் பெயர் சின்ன சாமி முதலில் இல்ல. அட இரப்பா, எப்ப எழுதினான்னு கேட்டா என்ன சார் சொல்லுவீங்க? தூக்க போகுதுங்கிறேன்.
கிளாஸ்ல தூங்கலாமான்னு கேட்டா இப்ப தாண்டா நீ சபாபதி வாத்தியார் சார் நீங்க தூங்கினாலும் அவங்க மீச்சாகலாமா மரியாதை வேண்டா நீங்க வாங்க நான் சொல்லுகிறேன் அது வேண்டாம் அப்புறம் அரை வயது கஞ்சிக்கும் ஆளா பறக்கணும் உனக்கு கையெழுத்து தானே இத அங்க யாரிடமும் சொல்லிடாத இல்லங்க நாளைக்கு வீட்டுக்கு வா நல்லதுங்க பச்சங்களா இந்த தமிழ் பண்டிதரின் வைத்தறிச்சல் சும்மா விடாது பெத்த தாயின் வைத்தறிச்சல் விட கொடுமையானது உண்மையை ஒப்புக்கொண்டா சரி இல்ல அவன் என்ன கெதி அறையறான் பாருங்க சபாபதி கொஞ்சம் தண்ணி கொண்டா மொத்தமா கொண்டு வர உன்னன்னா கொண்டு வந்தானே நீங்க ஒவ்வொருத்தரா கேட்டத தான் பரவாயில்லையே நீங்க ஒரே அடி எல்லாரும் சேர்ந்து கேக்குறீங்க காபி வந்துச்சு இல்ல ஆத்துங்க விளையாடுங்க நீ காபி தானே காபி போடு எவ்வளவு நேரையா பசி உயிர் போகுது உயிர் பயனா இந்த ஹோட்டல் வரலாமா சார் நான் இட்லி இல்லையா கேட்டேன் मसाल वड़े பூன் இருக்குல்ல இருக்கு பூனை வெச்சு குத்துங்க பூன் வளைஞ்சா அது மசாலா வடை பூனோட வடை வந்தா அது மெது வடை சரி என்ன கள்ளா உங்கள திங்கிறீங்க கடிச்சிங்களா முழுங்கிருங்க அதான் சேஃப் நல்லது கிளாஸ்ல ரெண்டு காஃபி போடு சொல்லிட்டேன் மட்டா காபி கிட்ட கொண்டு தண்ணி வைக்காதடா தூர வைடா வித்தியாசம் தெரியட்டேன்னு சொல்றா இதாங்க காபி ஒண்ணு இல்ல பைப்படாதீங்க உட்காருங்க யாரோ பைப்ப திறந்து விட்டுக்குறான் அதல தண்ணி வராதுங்க சத்தம் தான் வரும் இதோ யாயா வே சச்சி இறங்க கீழ யாயா ஏ பைப்ல தண்ணி வரலையா எந்த ஹோட்டல் பைப்ல தண்ணி வந்திருக்குது பக்கத்துலயே பாரு எவ்வளவு பெரிய ஜோட தவளை அது நிறைய தண்ணி இதாயா டம்ளர் இத கழுவியா போயா ஏ சப்ளையர் டவல் இல்ல டவல் ஏ தொடக்கிறது துண்டியா நான் கட்டி இருக்கே இதல தொடையா ஏ விளையாடுறியா ஏ ஹோட்டல அது என்ன ஏ ஹோட்டல அது எவையா சொன்னா ஓ ஹோட்டல அந்த நீ கையங்க கழுவுற வாங்க என்ன சார் சாப்பிறீங்க அட என்ன இருக்கு அட கேளையா முதலியே வந்து நிக்கிறேனமோ இப்படி இப்படி பூச்சி பிடிக்கறியே இதோ பார் அந்த போர்டை படி உனக்கா முதல்ல நான் சொல்ல முடியாது இன்றைய ஸ்பெஷல் எழுதி இருக்கு பார் எல்லாத்தையும் படிச்சிட்டு கடைசில ஐஸ் வாட்டர் மாத்திரம் உடனே கேளு அம்மா ஏ என்னப்பா கும்பிட்டு விடுறே இல்லையா தள்ளி விட்டறங்க என்னத்த தள்ளி விடுறது சாமுருகா கடத்தல எல்லாம் எப்படி ஏசமா மனசு போல நல்ல வளம்மா வளைஞ்சிருக்கு ஏசமா நாளைக்கு அறுப்புக்கு ஆள் விடலாமான்னு நினைக்கிறேன் விட அறுவடை ஆனதும் 100 மூட்டை நெல்ல சேவல் பட்டி கலப்பு ஆனாறு விடுது தரப்பு விடாக தேவைப்படும் ஜாக்கிரத மனதுடா ஏசமா சேவல் பட்டி சிங்கரையா இல்ல காத்துக்கிட்டு இருக்கா उदीप
சரியா, 1000 தடவை ஒழுங்கா போனேன், மெடலா உடுத்துட்டீங்க, என்னமோ 1 தடவை தூங்கிட்டானா பின்பாட்டு பாரு.